என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் வெளிச்சமாயிருக்கிறார், ஒளியாயிருக்கிறார், அவருக்குள் எவ்வளவேனும் இருளில்லை என்று சொல்லி ஒன்று யோவான் புத்தகத்தில் 1:5 நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்க்க முடியும். அதே போல தேவன் வெளிச்சமாயிருக்கிற தேவன் உங்களையும் என்னையும் அந்தகார இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான வெளிச்சத்துக்கினராய் இழுத்து கொண்டார் என்பதை 1 பேதுருவின் புத்தகத்தில் 2:9 வாசிக்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். தேவன் உங்களையும் என்னையும் அந்தகார இருளிலிருந்து நம்மை தன்னுடைய ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு நேராய் நம்மை இழுத்து கொண்ட கர்த்தர், நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். மத்தேயு தின சுவிசேஷத்தில் 5:14 வாசித்து பாருங்கள். தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர் வெளிச்சமாயிருக்கிறார், நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன கர்த்தர், இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை அழைக்கிறது போல் அழைக்கிற நம்முடைய கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5:14 வாசியுங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து என்னவென்று சொல்லுகிறார்? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து கை காட்டுகிறார் ஆண்டவர். தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் எப்படி அழைக்கிறார்? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஒளியை பிரதிபலித்தல் தான், கிறிஸ்துவின் வெளிச்சத்தை பிரதிபலித்தல் தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதை குறித்து சொல்லுகிறார்? இருண்டு போயிருக்கிற இந்த உலகத்தில் என்னுடைய மகிமையை காட்டுகிறவர்கள் நீங்கள், என் மகிமையின் வெளிச்சத்தை காட்டுகிறவர்கள் நீங்கள் என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் கை காட்டுகிறார். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஆனால் பல சமயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளினால் வெளிச்சத்தை கொடுக்க முடியவில்லை. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் குறிப்பிட்டு சொல்லுகிற காரியம் எப்படிப்பட்டது? உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இருளுக்குள் காணப்படுகிறது, ஒரு அந்தகாரத்துக்குள் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டது? நமக்குள்ளிருந்து வெளிப்பட வேண்டிய வெளிச்சம் எப்படிப்பட்டது? 5:16 வாசியுங்கள். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம், உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்படி என்றால் கர்த்தர் குறிப்பிட்டு சொல்லுகிற காரியம் என்ன? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, உங்கள் மூலமாய் என்னுடைய தெய்வீக சுபாவங்கள் வெளிப்பட வேண்டும். அப்படி வெளிப்படும் என்றால் உலகத்துக்கு நீங்கள் என்னவாயிருக்கிறீர்கள்? உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இன்னும் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 5:44-47 இருக்கிற வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒவ்வொன்றாய் வாசித்து பாருங்கள். இந்த உலகம் எப்படி இருக்கிறது? ஆனால் அப்படிப்பட்ட உலகத்திடத்திற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். 44:1 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி செய்வோம் என்றால் சிநேகித்து ஆசீர்வதித்து நன்மை செய்து ஜெபிக்க ஆரம்பிப்போம் என்றால் நமக்குள் இருந்து
அவருடைய வெளிச்சம் புறப்பட்டு வருகிறது. நம்முடைய நற்கிரியை, இதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், நமக்குள்ளிருந்து அவருடைய வெளிச்சம் புறப்பட்டு வருகிறது. ஆனால் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் எவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் குறிப்பிட்டு கை காட்டுகிறார், தன்னுடைய ஜனங்களை பார்த்து சுட்டி காட்டி பேசுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் பல சமயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளினால் வெளிச்சத்தை வீச முடியவில்லை, பகைக்கிறவர்களை சிநேகிக்க முடியவில்லை, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை. ஏன்? இந்த காலை வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்களும் நானும் அவருடைய மகிமையை, அவருடைய தெய்வீக சுபாவத்தை உலகத்தில் வல்லமையாய் வீசுகிற ஜீவ வெளிச்சங்களாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். நாம் வெளிச்சம் வீச முடியாதபடிக்கு எப்படிப்பட்ட தடைகள் ஏற்படுகிறது பாருங்கள். வேதத்தில் அதற்கும் கர்த்தர் விடையை எழுதி வைத்திருக்கிறார். எதனால் நம்மால் வெளிச்சத்தை வீச முடியவில்லை? முதல் காரியத்தை பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5:15 வாசியுங்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். கர்த்தர் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்கள், வெளிச்சம் தருகிற ஒரு விளக்கு தான், ஆனால் அது வெளிச்சத்தை கொடுக்க முடியாதபடிக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியம் ஏற்பட்டு விடுகிறது? விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். யாரும் விளக்கை கொளுத்தி எதனால் மூடி வைப்பதில்லை? மரக்காலினால் மூடி வைப்பதில்லை. ஆனால் தேவஜனங்கள் பல சமயத்தில் மரக்காலினால் மூடி வைத்து விடுகிறார்கள். மூடி வைப்பதினால் வெளிச்சம் இல்லாமல் போய்விடுகிறார்கள், சீக்கிரத்தில் அணைந்து போய்விடுகிறார்கள். இன்றைக்கு தேவ ஜனமே, உங்களுக்குள் பச்சை எரிகிற கர்த்துடைய வெளிச்சம், உங்களுக்குள் பச்சை எரிகிற கர்த்துடைய தெய்வீக சுபாவங்கள், கர்த்துடைய வார்த்தை குறித்த வைராக்கியங்கள், அவைகள் வெளியில் பிரகாசிக்க முடியாதபடிக்கு போகிறது. மிக முக்கியமான காரணம் என்ன? மரக்காலினால் அது மூடப்படுகிறது. அப்படி என்றால் மூடத்தனமான ஒரு சில செயல்கள், வெளிச்சம் நாம் கொடுக்க முடியாதபடிக்கு நாம் செய்கிற மூடத்தனமான ஒரு சில காரியங்கள். சற்று யோசித்து பாருங்கள், விளக்கை கொளுத்தி விட்டு ஒரு மனிதன் மரக்காலினால் மூடுவான் என்றால் அவனை நாம் என்னவென்று சொல்லுவோம்? எவ்வளவு மூடத்தனமான ஒரு செயலை இந்த மனிதன் செய்கிறான் பாருங்கள். வெளிச்சத்தை கொளுத்தி விட்டு, விளக்கை ஏற்றி விட்டு அதை ஒரு பாத்திரத்தினால் மூடுகிறானே, மரக்காலினால் மூடுகிறானே, இது எவ்வளவு முட்டாள்தனமான செயல் என்று சொல்லி நாம் பரிகாசம் செய்ய ஆரம்பிப்போம் அல்லவா? ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல சமயத்தில் நாம் மரக்காலினால் மூடி விடுகிறோம். நமக்குள்ளிருந்து செயல்பட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி துடித்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சத்தை நாம் உலகத்துக்கு வீச முடியாதபடிக்கு நாம் செய்கிற மூடத்தனமான ஒரு சில செயல்கள் அதை மூடி விடுகிறது. மரக்கால் மூடி விடுகிறது பாருங்கள். மூடத்தனமான இந்த செயல் எப்படிப்பட்டவர்களிடத்தில் வெளிப்படும்? காற்று பலமாய் வீசுகிறது, காற்றுக்கு அணைந்து போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்களா, மரக்காலை எடுத்துன்னு வந்து மூடிடுறாங்களா. நம்ம வீட்டில் சிறு பிள்ளைகள் கூட இதை செய்வாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அவங்களுக்கு தெரியாது, காற்று வேகமாக அடிக்குது, மெழுகு தெரியும் அணைந்துட போதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வந்து அது மேலே வைப்பாங்க, அவங்களுக்கு தெரியல. சில வளர்ந்தவர்கள் கூட தெரியாதவர்கள், அறியாமையினால் அதை செய்கிறார்கள். மூடத்தனமான செயல்கள், காற்று வேகமாக அடிக்கிறதே அதனால் அணைந்து போய்விடும் அந்த வெளிச்சம், இது இருளாய் மாறிவிடும், வெளிச்சம் கொடுக்க முடியாமல் போய்விடும் என்று சொல்லி மூடத்தனமாய் ஒரு சில காரியங்களை நாம் செய்கிறோம். கவனியுங்கள், அந்த வெளிச்சத்தில் அந்த வெளிச்சம் அணைந்து போய்விடும் என்பதற்காக, காற்று பலமாய் இருக்கிறது அதனால் அணைந்து போய்விடும் என்பதற்காக நாம் ஒரு சில பேர் மூடத்தனமான செயல்களை செய்கிறார்கள். ஆனால் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய காரியம் என்ன? பலமாய் வீசுகிற அந்த காற்றில்தான் அந்த மெழுகுத்திரி நன்றாய் எரிவதற்கான காரியங்களும் அடங்கியிருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து போய்விடுகிறார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் பலமாய் வீசிக்கொண்டிருக்கும், உங்கள் சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கும், உங்களை சபிக்கிறவர்கள், உங்களை நிந்திக்கிறவர்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் சொல்லி உங்களை சூழ்ந்து கொண்டிருப்பார்கள், பலமாய் உங்களை நோக்கி வீசிக்கொண்டிருப்பார்கள். உங்களுக்குள்ளிருந்து எரிந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய வெளிச்சம் எரிய முடியாதபடிக்கு அது உங்களை அணைத்து விடுமோ என்று சொல்லி நீங்கள் பயந்து மூடத்தனமான ஒரு சில காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீர்கள். மூடத்தனமான செயல்கள் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் பலமாய் வீசுகிறது, ஐயோ அணைந்து விடக்கூடாது
காக மெழுகு திரையை மூடுவது போல நாம் மூடுவோம் என்றால் அது அணைந்து போய்விடும். உங்களுக்குள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற கர்த்தரின் மகிமையானது அணைந்து போய்விடும். அந்த பலமாய் வீசுகிற அந்த காற்றுக்குள்ளாய்தான், அந்த காற்றில்தான் மெழுகுத்திரி அல்லது வெளிச்சம் எரிவதற்கான வல்லமையும் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடுகிறோம். பாருங்கள், இன்றைக்கு பல சமயத்தில் நாம் செய்கிற மூடத்தனமான காரியங்களை பாருங்கள். இது பலமாய் வீசிக்கொண்டிருக்கிறது, என்னால் இந்த இடத்தில் தாக்கு பிடிக்க முடியாது, நான் இடம்பெயர்ந்து போகிறேன், அல்லது இனி என்னால் வெளிச்சத்தை வீச முடியாது, இப்படிப்பட்ட இடத்தில் என்னால் வெளிச்சத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லி ஒரு சில முடிவுகளை நாம் எடுத்து விடுகிறோம். இன்னும் ஒரு சில பேர் எப்படிப்பட்ட காரியங்களை சொல்வார்கள், சாத்தான் என்னை அதிகமாய் சோதிக்கிறான், யாரோ எனக்கு செய்வினை வைத்திருக்கிறாங்க, அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள். எத்தனை பேர் இப்படி சொல்லுகிறார்கள் பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள், எந்த ஒரு காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தாலும், தீமை போன்ற ஒரு காரியம் நடந்துவிடும் என்றால் உடனே அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன, யாரோ எனக்கு செய்திருக்கிறாங்க, செய்வினை. வசனத்தை மறந்து போய்விடுகிறாங்க. மூடத்தனமான அறிக்கைகள், என்ன மூடத்தனமான அறிக்கை, சாத்தான் எனக்கு இப்படி செய்து விட்டான். ஆனால் வேத வாக்கியம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இசைவெளிக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்க சாத்தான் எப்படி உங்களுக்கு தீங்கு செய்ய முடியும், சாத்தான் எப்படி உங்களுக்கு செய்வினை செய்ய முடியும், எப்படி மற்றவர்கள் உங்களுக்கு செய்வினை செய்ய முடியும்? மூடத்தனமான அறிக்கைகள் மரக்காலினால் மூடப்படுகிறது, வெளிச்சம் மூடப்படுகிறது, வெளிச்சம் வீச முடியவில்லை, வீச முடியவில்லை. மூடத்தனமான காரியங்களை தேவஜனங்கள் பல இடங்களில் செய்து விடுகிறார்கள். ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா, வனாந்திர பாதையில் தேவஜனங்கள் நடந்து வந்த பொழுதுதான் கர்த்தர் அவர்களுக்கு விசுவாச வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார். வனாந்திர பாதையில் அவர்கள் நடந்து வந்த பொழுதுதான் அவர்கள் கண்கள் மேல்நோக்கி இருக்க வேண்டும் என்ற ரகசியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். தங்களுக்கு ஏற்படுகிற எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், யுத்தமா இருந்தாலும், சரீர தேவைகளா இருந்தாலும், தங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற குறுக்கிடுகிற எப்படிப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் கண்கள் மேல் நோக்கி எழும்ப வேண்டும் என்பதை கர்த்தர் தேவஜனங்களுக்கு வனாந்திரத்தில் தான் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் எரிந்து கொண்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய வெளிச்சத்தை வீசிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களை சுற்றி வீசிக் கொண்டிருக்கிற, உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுடைய தாக்கங்கள் உங்களை பலமாய் வந்து மோதி அடிக்கும் பொழுது அணைந்து விடுவேனோ என்று சொல்லி மூடத்தனமான ஒரு சில செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். அப்பொழுது என்ன நடக்கிறது, உங்களுக்குள் இருந்து எரிந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய மகிமை மங்கு ஆரம்பித்து விடுகிறது, அணைய ஆரம்பித்து விடுகிறது. ரோமர் கெழுத நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். அது மாத்திரமல்ல உபத்திரவம் பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று வேதத்தில் பாருங்கள். ரோமர் கெழுத நிருபத்தில் 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் பாருங்கள், உபத்திரவம் பொறுமையை கொண்டு வருகிறது. பொறுமை எதை கொண்டு வருகிறது, பரீட்சையை கொண்டு வருகிறது. பரீட்சை எதை கொண்டு வருகிறது, நம்பிக்கை கொண்டு வருகிறது. வெளிச்சமாக நாம் எரிந்து கொண்டிருக்கிறோம், கர்த்தருடைய வெளிச்சத்தை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம், உபத்திரவங்கள் வந்து மோதுகிறது, அதில் பொறுமையாய் நாம் நிற்கும் பொழுது, மூடத்தனமான காரியங்களை செய்யாமல் பொறுமையாய் நிற்கும் பொழுது அது எதற்கு நேராய் நம்மை நடத்த ஆரம்பிக்கிறது பாருங்கள், பரீட்சைக்கு நேராய். பரீட்சை எதற்கு நேராய் நடத்துகிறது, நம்பிக்கைக்கு நேராய் நம்மை நடத்த ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் பல சமயத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் வழியாய் கடந்து போகும் பொழுது தங்களுக்குள் இருந்து வீச வேண்டிய கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சத்தை வீசாதபடிக்கு போராட ஆரம்பித்து விடுகிறார்கள். உபத்திரவத்தின் மத்தியில் பொறுமையாய் இருக்க வேண்டிய அவர்கள், அந்த பொறுமையானது பரீட்சைக்கு நேராய் நடத்தப்பட்ட அந்த பரீட்சையானது அவர்களுக்குள் நம்பிக்கையை கொண்டு வருவதற்கு பதிலாக அவர்கள் தங்களையே மூடிக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள். அதனால்தான் கர்த்தர் தன்னுடைய வேதத்தில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் மார்பருகே பொற்கச்சை கட்டி அவர் உலாவி கொண்டிருக்கிறார். எதற்காக, தனக்கென்று வெளிச்சம் வீசிக்கொண்டிருக்கிற தன்னுடைய சபையானது மங்கி எரியக்கூடாது என்பதற்காக அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மீது கருத்தாயிருக்கிறார், கவனமாயிருக்கிறார். பாருங்கள், நீங்களும் நானும் வெளிச்சத்தை வீச வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் பல சமயத்தில் நாம் மரக்காலை வைத்து மூடிவிடுகிறோம்,
மூடத்தனமான ஒரு சில செயல்கள், மூடத்தனமான ஒரு சில ஆலோசனைகள். ஒரு சில பேர் வந்து சொல்லுவார்கள், உன்னை பகைக்கிறவர்களுக்கு நீயும் பகையை காட்டு, உன்னை சபிக்கிறவனை நீயும் சபிக்க ஆரம்பி என்று சொல்லி கற்றுத்தர ஆரம்பிப்பார்கள். அப்படி என்றால் உங்களுக்குள்ளிருந்து வீசுகிற வெளிச்சத்தை மூடத்தக்கதான ஒரு மரக்காலை அவர்கள் கொண்டு வந்து மூடுகிறார்கள். இப்படி செய்வாய் என்றால், பதிலுக்கு பதில் செய்வாய் என்றால், நீ மேற்கொள்வாய், நீ ஜெயிப்பாய் என்று சொல்லி உங்களுக்கு கற்றுத்தருவார்கள். அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை உலக ரீதியாய் மிகப்பெரிய ஒரு ஞானவானுக்கு ஒத்த ஒரு காரியமாயிருக்கலாம். ஞானிகள் சொல்லுகிற ஆலோசனையைப் போல காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி அதை நாம் பார்க்கும் பொழுது அது எதற்கு சமமாயிருக்கிறது? உங்களுக்குள்ளிருந்து வீசிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய வெளிச்சத்தை நீங்கள் வீச முடியாதபடிக்கு அவர்கள் ஒரு மரக்காலை கொண்டு வந்து மூட ஆரம்பிக்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உலகம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? உலக மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனை என்ன? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், சூட்டுக்கு சூடு, பதிலுக்கு பதில் செய், தானா மாற்றம் உண்டாகும் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல, உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். தேவஜனமே, இன்றைக்கு உங்களை சுற்றி நடைபெற்று கொண்டிருக்கிற காரியங்கள், சபிக்கிறவர்கள் பகைக்கிறவர்கள் என்று சொல்லி உங்களை சுற்றி சூழ்ந்து உங்களை நெருக்குகையில் நீங்களும் இப்படிப்பட்ட மூடத்தனமான காரியங்களை செய்து விடுகிறீர்களா? மரக்காலினால் மூடிவிடுகிறீர்களா உங்களுடைய வெளிச்சத்தை, கர்த்தருடைய வெளிச்சத்தை மூடிவிடுகிறீர்களா? அது மாத்திரமல்ல, இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் 44வது வசனத்தை வாசியுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் கவனிக்க சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மற்றவங்க எதை எதையோ சொல்லுவாங்க, ஆனா நான் உங்களுக்கு சொல்றதை கவனித்து பாருங்க. மற்றவங்க சொல்றதெல்லாம் எப்படி இருக்கும்? உங்க வெளிச்சம் மரக்காலினால் மூடப்படுவதற்கான ஒரு காரியமாய் அமையும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாசியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும், நிந்திக்கிறவர்களுக்காகவும், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும், துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணு. இதை செய்வோம் என்றால் நமக்குள் இந்த வெளிச்சம் வீச ஆரம்பிக்கும். இன்னும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். விளக்கை கொளுத்தி, விளக்கை கொளுத்தி, மரக்காலால் மூடி வைக்காமல், மூடி வைக்காமல், விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது, அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும், வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும், வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அந்த வார்த்தையை கவனியுங்கள், விளக்கு தண்டின் மீது விளக்கை ஏற்றி வைக்கும் பொழுது அது எப்படிப்பட்டவர்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது? வீட்டில் இருக்கிற யாவருக்கும். அப்ப வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? எல்லாரும் உங்களை சிநேகிக்கிறார்களா? எல்லாரும் உங்களை நேசிக்கிறார்களா? எல்லாரும் உங்களோடு கூட பச்சைமாய் பேசுகிறார்களா? ஒரு சில பேர் பச்சைமாய் பேசுகிறவர்கள் உண்டு, ஒரு சில பேர் உங்களை நேசிக்கிறவர்கள் உண்டு, ஒரு சில பேர் உங்களை பகைக்கிறவர்கள் உண்டு, உங்களை தூஷிக்கிறவர்கள் உண்டு, நீங்கள் நன்மை செய்தாலும் உங்களுக்கு தீமை செய்கிறவர்களும் உண்டு. ஆனால் வெளிச்சம் என்ன செய்யும்? என்னை நேசிக்கிறவனுக்கு மாத்திரம் நான் வெளிச்சத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்றது இல்லை. அது விளக்கு தண்டின் மீது ஏறிவிடும் என்றால் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அது எதை தருகிறது? வெளிச்சத்தை தரு. தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் வெளிச்சம் யாருக்கு முன்பாக ஒளி வீசி கொண்டிருக்கிறது? உங்களை நேசிக்கிறவர்களே நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால், உங்களை வாழ்த்துகிறவர்களே நீங்கள் வாழ்த்துவீர்கள் என்றால், நீங்கள் விசேஷமாய் செய்கிறது என்ன? கர்த்தர் கேட்கிறார். உங்களை அன்பு செய்கிறவர்களே நீங்கள் அன்பு செய்வீர்கள் என்றால், நீங்கள் விசேஷித்து செய்கிற காரியம் என்ன? வெளிச்சம் எப்படி வீசுகிறது? விளக்கானது எப்படி தன்னுடைய வெளிச்சத்தை வீசுகிறது? வீட்டில் உள்ள யாவருக்கும், உங்க வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும், உங்களுக்குள்ளிருந்து கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படுகிறதா? கிறிஸ்துவின் தெய்வீக சுபாவங்கள் வெளிப்பட்டு வருகிறதா? உங்களை பகைக்கிறவர்கள் இருப்பார்கள், உங்களை நிந்திக்கிறவர்கள் இருப்பார்கள், நிம்மதியாய் தூங்க முடியாதபடிக்கு கடினமான வார்த்தைகளை பேசுகிறவர்கள் இருப்பார்கள். அவர்கள் மத்தியில் நீங்கள் வெளிச்சத்தை வீசிக்கொண்டிருக்கிறீர்களா? அதனால்தான் கர்த்தர் சொல்றார், உலகத்துக்கு நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இன்னும் பாருங்கள், ஏன் வெளிச்சம்
நம்மிடத்தில் இருக்கிற கர்த்துடைய வெளிச்சமானது வீச முடியாதபடிக்கு காரியங்கள் நடந்து விடுகிறது. ஒன்று மூடத்தனமான ஒரு காரியம், மரக்காலினால் மூடுதல். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 8:16 கர்த்தர் எப்படி சொல்லுகிறார் என்பதை கவனித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 8:16 வாசியுங்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான். இந்த இடத்தில் கர்த்தர் சொல்கிற அந்த வசனத்தை பாருங்கள். அந்த இடத்தில் கர்த்தர் எப்படி சொன்னார், மரக்காலினால் மூட மாட்டான், மூடத்தனமான செயலை செய்ய மாட்டான். இந்த இடத்தில் கர்த்தர் சொல்றாரு, பாத்திரத்தை கொண்டு வந்து மூட மாட்டான். பாத்திரங்கள் என்று சொன்னாலே வேதத்தில் நாம் எடுத்து வாசிப்போம் என்றால், ஆராய்ந்து பார்ப்போம் என்றால், பாத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய கரங்களில் இருக்கிற ஊழியர்களை அது குறிக்கிறது இல்லையா? நம்ம சொல்லும் பொழுது மோசே கர்த்தருடைய கையில் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம், எலியா எலிசா கர்த்தருடைய பாத்திரங்கள் சொல்றேன் இல்லையா. ஆனா கர்த்தர் நேரத்தில் சொல்றாரு, ஒரு சில பேர் வெளிச்சத்தை வீசுறாங்க, ஆனா அவங்க மேல ஏதோ ஒரு பாத்திரம் வந்து மூடிடுது, வெளிச்சத்தை கொடுக்க முடியல. அப்பனா என்ன அர்த்தம் அது? ஆரோக்கியமற்ற உபதேசங்களை கேட்கும் பொழுது உங்களுக்குள் இருந்து கர்த்தருடைய வெளிச்சம் வீச முடியாது. ஆரோக்கியமற்ற உபதேசங்கள், மூடத்தனமான காரியங்கள், இன்னைக்கு எத்தனை பேருக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள மூடத்தனமான காரியங்கள் வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது பாருங்க. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கு நம்முடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் வெளிச்சம் வீச முடியாதபடிக்கு நிறைய பாத்திரங்கள் அவர்களை மூடிக்கொண்டிருக்கிறது, மூடத்தனமான உபதேசங்கள் மூடிக்கொண்டிருக்கிறது. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்னன்னா, அமாவாசை ஜபம். சரிதானே? அமாவாசை அன்னைக்கு என்ன பண்றாங்க, விசேஷமா ஜபம் எடுக்கிறாங்க. எதனால? ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என்ன, அமாவாசை அன்னைக்கு தான் சாத்தோண்டிய கிரியை எப்படி இருக்குமா, ரொம்ப பயங்கரமா இருக்கிறோம். அதனால அன்றைக்கு இரவுல நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப விழித்திருந்து ஜெபிக்கணும், கட்டணும் அப்படின்றாங்க. மூடத்தனமான காரியங்களை கேட்டுவிட்டு அமாவாசை நெருங்க ஆரம்பித்தாலே நம்ம ஆட்களுக்கு என்ன ஆயிடும், பயம் வர ஆரம்பிச்சு. பார்த்துருக்கிறீங்களா? எனக்கு தெரியும், ஒரு சகோதரி ரொம்ப வருஷமா சபைக்கு போறவங்க, நம்முடைய சபைக்கு வரவங்க இல்லை, அவங்க அவங்க ஒரு 30 மேலாக சபைக்கு போகிறவங்க. ஆனால் பாருங்க, அமாவாசை நெருங்குதுன்னு சொன்னாலே ஊரில் இருக்கிற தலைவலி முதற்கொண்டு எல்லா வியாதியும் அவங்களுக்கு வந்துடும் பாருங்க. காரணம் என்ன, அமாவாசை நெருங்கி வந்து கேட்டால் அதான் சொல்லுவாங்க, யாரோ எனக்கு செய்கிறாங்க பாஸ்டர், யாரோ எனக்கு செய்கிறாங்க, ஏதோ எனக்கு செய்கிறாங்க, அமாவாசை வருதில்லை. அதுதான் மூடத்தனமான காரியங்கள். இது எப்படி அவங்க கற்றுக்கொண்டாங்க, ஏதோ ஒரு பாத்திரம் மூடிக்கொண்டு இருக்கு, ஏதோ ஒரு பாத்திரம் தவறான ஒரு உபதேசத்தை சொல்லி கொடுக்க அதை அவர்கள் கேட்டு அதை அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்களா, வீட்டில் பிரச்சனை போராட்டம் இல்லை பண நெருக்கடி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே என்ன சொல்லுவாங்க, இந்த வீடு எனக்கு ராசியே இல்லை, இந்த வீட்டினால்தான் எனக்கு பிரச்சனை, இந்த வீட்டை மாற்றினன்னா சரியாயிடும். இன்னைக்கு பல பேர் நினைக்கிற காரியம் என்ன, எனக்கு இந்த வீடு ராசி இல்லை, இந்த இடம் ராசி இல்லை, இந்த மனுஷன் என் வீட்டுக்கு வந்துட்டு போனாலே பிரச்சனை தான், இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் எப்படி கற்றுக்கொண்டோம், அதுக்கு ஏற்றார் போல உபதேசிக்கிற ஜனங்கள் ஊழியர்கள், இந்த வீடு உனக்கு சரியில்லைம்மா, அந்த வீட்டை மாற்று, பாரு அந்த வீடு சுடுகாடு பக்கமாக இருக்கு, பாரு அந்த வீடு, பாரு அந்த இந்து கோயிலுக்கு எதிர்த்தா போல இருக்கு, பாரு அது உனக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் விக்கிரகமானது ஒன்றும் இல்லை. நம்முடைய ஆண்டவர் யாரு, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப இந்த ஞானம் நமக்குள்ள இருந்ததுன்னா, இந்த வெளிச்சம் நமக்குள் இருக்கும் என்றால், இப்படிப்பட்ட மூடத்தனமான பாத்திரங்கள் நம்மை வந்து மூட முடியாது. ஆனால் இந்த மூடத்தனமான காரியங்கள் மூடுவதினால் வெளிச்சம் கொடுக்க முடியவில்லை, பாத்திரங்கள் வந்து மூடிவிடுகிறது. அது மாத்திரமல்ல, எதனால் வெளிச்சத்தை கொடுக்க முடியவில்லை, மூன்றாவது காரியத்தை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 8:16 வாசியுங்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். பாருங்க, கர்த்தர் அடுத்து சொல்ற வார்த்தையை பாருங்க, எவனா விளக்கை கொளுத்தி கட்டிலுக்கு கீழே கொண்டு போய் வைக்கிறது நீங்க பாத்திருக்கிறீங்களா? சில பேர் கட்டிலுக்கு கீழே கொண்டு போய் வைப்பாங்க. ஏன் அணைந்து போய் விடக்கூடாது, மற்ற இடத்துல வைத்தா நல்லா இருக்காது, கீழே விழுந்து விடும், அணைந்து விடும். அதான் கட்டிலுக்கு கீழே வைக்கிறேன். கட்டிலுக்கு கீழே வைக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம், எவனோ ஒரு மனிதன் நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். நித்திரை செய்கிற மனிதனுக்கு வெளிச்சத்தினால் என்ன பிரயோஜனம்,
ஏதோ ஒரு காரியத்தினால் அயர்ந்த நித்திரையில் இருக்கிற ஒரு மனிதன், அவனுக்கு கீழாக நீங்க வெளிச்சத்தை கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? கர்த்தர் கேட்கிற, வெளிச்சம் இருக்கு, ஆனா வீச வேண்டிய இடத்துல வீசலையே. உனக்குள்ள என்னுடைய மகிமை இருக்கிறது, ஆனால் வெளிப்பட வேண்டிய இடத்துல வெளிப்படவில்லையே. நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். அதை பல வகையில் நம்ம கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். சில பேர் கர்த்தருக்குள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள், மிக அருமையான ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் நீங்கள் வெளிச்சத்தை வீசி என்ன பிரயோஜனம்? மறித்து போய் பாவத்தில் மறித்து தூங்கி கொண்டிருக்கிற உலக ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் ஒளியை வீச வேண்டாமா? அப்படி என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இன்றைக்கு கர்த்தருக்குள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள் மத்தியில் போய் வெளிச்சத்தை வீசி என்னையா பிரயோஜனம்? சபையில் நீங்கள் வெளிச்சத்தை வீசி என்னையா பிரயோஜனம்? அது ஏற்கனவே வெளிச்சமான இடம். சபையில் வந்து நற்கிரியை செய்து என்ன பிரயோஜனம்? உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பாருங்க, மரணப்பிடி இருளில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள், அந்தகார இருளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள், அவர்கள் மத்தியில் போய் வெளிச்சத்தை வீசுங்க. கட்டிலின் கீழே கொண்டு போய் வைத்தீங்கன்னா என்ன பிரயோஜனம்? கர்த்தர் கேட்கிறார். இதற்கு இன்னொரு ஒரு அர்த்தத்தை கூட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். பாருங்கள், அது எப்படிப்பட்டது? ஒரு சில பேர்லாம் பாருங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள், பாரம்பரிய சபைகளுக்கு போவார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் பாரம்பரியங்களை விடமாட்டார்கள், பாரம்பரிய சபைகளையும் விடமாட்டார்கள், அங்கேயே இருப்பார்கள். அவர்கள் சொல்லுகிற ஒரு காரணம் என்ன? நான் அங்கேருந்து வெளியில் வந்துட்டேன்னா யார் அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பா? ஆனால் அவங்க சொல்கிறது ரொம்ப அருமையாக இருக்கிறது போல காணப்படும். நாட்கள் போக போக இவர்கள் அதே இடத்தில் இருக்க இருக்க கொஞ்ச நாட்களில் இவங்க மங்கி எறிய ஆரம்பிச்சுடுவாங்க, இல்லை அணைந்து போயிடுவாங்க. இன்றைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம்ல, விட வேண்டியதை விட்டு விட்டு வரமாட்டாங்க அவங்க. நான் அங்கேயே இருக்கிறேன், அங்கேருந்தே நான் வெளிச்சத்தை வீசுகிறேன். பாரம்பரிய சபையில் இருந்தால் நான் அங்கேயே இருந்து வெளிச்சத்தை வீசுகிறேன், அப்போ அந்த ஜனங்களுக்கெல்லாம் வெளிச்சம் கிடைக்கும். இல்லை, கொஞ்ச நாள் ஆன உடனே என்ன ஆகிடும்? இவங்க மங்கி எறிய ஆரம்பிச்சுடுவாங்க. பராமரிப்பு இல்லாமல், எண்ணெய் ஊற்றப்படாமல் மங்கி எறி ஆரம்பித்து அணைந்து போய்விடுவார். இன்றைக்கு கட்டிலின் கீழ் வெளிச்சத்தை வீசிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவைப்படுகிற இடத்தில் கர்த்தருடைய சுபாவத்தை காட்டாமல் தேவையற்ற இடத்தில் நீங்கள் வெளிச்சத்தை வீசிக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வெளிச்சம் வீசுகிறீர்களா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்கள் மத்தியில் நீங்கள் வெளிச்சத்தை வீசுகிறீர்களா? உங்களை நிந்திக்கிற உங்கள் மாமியாராக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், அல்லது உங்கள் கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அவர்கள் மத்தியில் வெளிச்சத்தை வீசுகிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மீண்டும் பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். 8வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். அப்ப இன்றைக்கு ஒரு சில பேர் வெளிச்சம் கொடுக்காம போறது ரகசியம் என்ன? வைக்கப்பட வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறது இல்ல, இருக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறது இல்ல. இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா அவங்களால அவங்களுக்குள்ள வெளிச்சம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. விளக்கு எரிகிறது, ஆனால் கட்டிலின் கீழே இருக்கு. நீ இருக்க வேண்டிய இடம் என்ன? உயரத்தில் இருக்க வேண்டியவன். வேறு பிரிக்கப்பட்டவனா நீ நிற்கணும். வேறு பிரிக்கப்பட்டவனா எழுப்பி வாணி. உன்னை வேறு பிரித்து கொண்டு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு நீ வா. அப்படி வந்தினா தான் நீ வெளிச்சத்தை தர முடியும். உனக்கென்று நான் வைத்திருக்கிற விளக்கு தண்டில் நீ வந்து பொருந்துவா என்றால், அந்த இடத்தில் நிலைத்து நிற்பா என்றால் தான் நீ வெளிச்சத்தை தர முடியும். வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உன்னால் பிரயோஜனம் இருக்கும். என்னுடைய வெளிச்சத்தை நீ வீச முடியும். நீ எரிந்து கொண்டிருக்கிறாய், உண்மைதான். என்னுடைய வெளிச்சத்தை வீசிக் கொண்டிருக்கிறாய், உண்மைதான். ஆனால் விளக்கு தண்டின் மேல் அல்ல, கட்டிலின் கீழே இருந்து கொண்டிருக்கிறாய். என்ன பிரயோஜனம்? கர்த்தர் சொல்றாரு, விளக்கு தண்டின் மேல ஏறி வராத விளக்குனால என்னையா பிரயோஜனம்? தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஸ்தானத்தை நோக்கி நீங்க ஏறி போய் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற அருமையான இடத்தை நோக்கி எழும்பி சென்று கொண்டிருக்கிறீர்களா, அல்லது இன்னும் கீழே இறங்கி கொண்டே இருக்கிறீர்களா? உங்கள் ஜப வாழ்க்கையானாலும் பரிசுத்த வாழ்க்கையானாலும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அந்த வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா? ஒரு வளர்ச்சி இருக்கிறதா? தொடர்ந்து கர்த்தர் என்றே நெருங்கி போய் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, முன்னேறி வா, விளக்கு தண்டின் மீது ஏறி வா, ஏறி வருவா என்றா வெளிச்சம் வீசு அப்படின்னு சொல்றார். பாருங்க, கர்த்தர் விளக்கு தண்டின் மேல் இல்லாவிட்டால், விளக்கு தண்டு எந்த இடத்துல இருக்கும்? மேலான இடத்துல இருக்கும். மற்றவங்களா இருக்கிற இடத்த விட்டு மேலான இடத்துல தான் இருக்கும்.
தேவ ஜனமே, நீங்களும் நானும் எந்த இடத்துல இருக்கணும் கர்த்தர் சொல்றாரு, விளக்கு தண்டின் மேல் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி என்றால் வேறு பிரிக்கப்பட்டவங்க. கர்த்தர் கை காட்டுறார், நீ வேறு பிரிக்கப்பட்டவன், எல்லாரோடையும் நீ அமர்ந்திருந்தினா வெளிச்சத்தினால புரோஜனம் இல்லை, எலும்பி வா மேலே. ஓ, இருப்பிடத்தை பாரு, எப்படிப்பட்ட இடத்துல நீ அமர்ந்து வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிற, அதனால பிரச்சனை தான். வேத வாக்கியம் எப்படி சொல்லுகிறது பாருங்கள், எடுத்து வாசியுங்கள். பிலிப்பியர்கள் இன்பத்தில் 2 அதிகாரத்தில் 14 வசனத்தை வாசியுங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். கர்த்தர் கை காட்டுற பாருங்க, என்ன சொல்றாரு, சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். சுடர்கள் எங்க இருக்கும், சுடர்கள் எங்க இருக்கும், மேல இருந்தா தான் அது சுடர், கீழே விழுந்துருச்சுன்னா அது சுடர் இல்லை, அது எரிகள் தான், அது மியூசியத்தில் தான் எடுத்துட்டு போய் வைக்கணும். ஆராய்ச்சி புரோஜனம் இல்லை, வெளிச்சம் வராது அதோட. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் சுடர்கள். அப்பனா மற்றவர்களோடு கூட நீங்க இருக்கக்கூடாது. எலும்பி என்ன பண்ணும், மேலே போகணும். உங்க விளக்கு தண்டு எங்க இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. தேவ ஜனமே, உங்கள் ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரோடு கூட நேரத்தை அதிகமாக செலவு செய்கிறீர்கள்? உங்கள் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தை தவிர்த்து மற்ற யாரோடு கூட உங்களுடைய தொடர்பு அதிகமாக இருக்கிறது? எப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட உங்களுடைய நேரங்களை நீங்கள் செலவழிக்கிறீர்கள்? உலக ஜனங்களோடு கூட அமர்ந்து உலக காரியங்களை பேசுவதும் உலக காரியங்களை பகிர்ந்து கொள்வதும் சிந்திப்பதும் செய்வதுமாக இருப்பீர்கள் என்றால், தொலைக்காட்சிக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு திரைப்படங்களை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், திரையரங்குகளுக்கு போய் திரைப்படத்தை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், சினிமா பாடல்களை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் சொல்றார், சுடரே நீ கீழே இறங்கிட்ட, நீ மேலே ஏறி வா. கர்த்தர் சொல்றார், விளக்கு தண்டில் நீ இருக்கணும், அதுக்கு பதிலாக நீ கீழே இறங்கி வந்துட்ட பாரு, மேலே வந்து நான் தான் வெளிச்சத்தை தர முடியும், இதெல்லாம் விட்டு விட்டு மேலே எழுந்து வா. இன்னைக்கு வெளிச்சம் தர முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? நாம் செய்கிற மூடத்தனமான காரியங்கள், நம்மை மூடிக்கொண்டிருக்கிற பாத்திரங்கள், நாம் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்க முடியாமல் கீழே இறங்கி இருக்கும் பொழுது வெளிச்சம் கொடுக்க முடியாது பாருங்கள். வெளிச்சம் வீச வேண்டிய இடத்தில் வீசாமல் வேற எங்கேயோ வீசி கொண்டிருக்கிறதுனால என்ன புரோஜனம்? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீ ஒரு இடத்துல நான் உன்னை நிறுத்தி வைத்திருந்தேன், ஆனா கீழே இறங்கிட்டியே, கீழே விழுந்துட்டியே. கர்த்தர் சொல்றாரு, மீண்டும் எழும்பி வா, உன்னுடைய ஸ்தானத்துக்கு எழும்பி வா என்று கர்த்தர் சொல்கிறார். நீ எழும்பி வரும்பொழுது நான் வெளிச்சத்தை தர முடியும். இன்னைக்கு தேவ ஜனமே, உங்களுக்குள்ளிருந்து கிறிஸ்துவின் வெளிச்சம் வீசிக்கொண்டிருக்கிறதா? உங்களுக்குள்ளிருந்து கர்த்தருடைய வெளிச்சம் வீச முடியாதபடிக்கு, உங்கள் சத்துருக்களை சிநேகிக்க முடியாதபடிக்கு, உங்கள் பகைக்கிறவர்களை உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண முடியாதபடிக்கு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு பாருங்க, அப்ப வெளிச்சம் மங்கி எரிந்து கொண்டிருக்கே, ஏதோ ஒரு காரியம் மூடிக்கொண்டிருக்கே. அப்ப நம்ம வெளிச்சம் வீச வேண்டும் என்றால், தொடர்ந்து கர்த்தருக்கென்று பிரகாசமாய் எரிய வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்கள், நான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறோம். அப்படி என்றால் தொடர்ந்து நான் வெளிச்சத்தை வீச வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதை பார்த்துவிட்டு நாம் முடிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் வல்லமையாய் கர்த்தருடைய கிரியையை உலகத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், கர்த்தருடைய தெய்வீக சுபாவங்களை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்றால், நாம் வெளிச்சம் வீச வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 12 அதிகாரத்தில் 35 வசனத்தை வாசியுங்கள். அதற்கு இயேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள், நடவுங்கள், ஒளியில் நடவுங்கள். கர்த்தர் சொல்றாரு, நீ வெளிச்சம் வீசணும்னா முதல்ல நீ என்ன பண்ணணும்? என்னோடு கூட நடந்து வா, நீ வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிப்ப. கிறிஸ்துவோடு நடக்க ஆரம்பிப்போம் என்றால் நாம் வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிப்போம். இதுதான் முதல் காரியம். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களால் வெளிச்சம் வீச முடியலையா? உங்கள் சத்துருக்களை உங்களால் சிநேகிக்க முடியலையா? உங்களை பகைக்கிறவர்கள் இடத்துல அன்பு காட்ட முடியலையா? அப்போ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரோடு கூட நடக்க ஆரம்பிங்க. ஆண்டவரோடு கூட நடக்க ஆரம்பித்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை உலகத்துக்கு கொடுக்க ஆரம்பிப்பீங்க. சாதாரணமாக பாருங்க, நம்ம வான மண்டலத்தை பார்க்கும் பொழுது பாருங்க, ஒரு சூரியன், இன்னொன்று சந்திரன். சந்திரன் தானாக வெளிச்சத்தை கொடுக்க முடியாது,
அது எங்கிருந்து வெளிச்சத்தை வாங்கி கொள்கிறது? சூரியனிடத்துலேருந்து வாங்கி கொண்டு, சூரியனிடத்துலேருந்து வெளிச்சத்தை வாங்கி கொண்டு இரவு நேரத்தில் பிரகாசிக்குது இல்லையா? அதான் கர்த்தர் சொல்கிறாரு, நீதியின் சூரியனாகிய அவரோடு கூட நீங்களும் நானும் நடந்து போவோம் என்றார். நாம் ஒருவேளை இருளாயிருக்கலாம், ஆனால் நம்மையும் அறியாமல் கர்த்தருடைய வெளிச்சத்தை உலகத்துக்கு காட்ட ஆரம்பிக்கணும், நடக்க ஆரம்பிக்கணும். கர்த்தரோடு கூட நடத்தல் என்றால் என்ன? கர்த்தரோடு கூட தொடர்ந்து நடத்தல் என்றால் என்ன? இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வெளிச்சத்தில் நீங்கள் நடவுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளிச்சத்தில் நடத்தல் என்றால் என்ன? யோவானந்தன் சுவிசேஷத்தில் 8:12 வாசியுங்கள். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். கர்த்தர் சொல்றார், என்னை பின்பற்றுகிறவன். அப்படி என்றால் நான் எந்த பக்கம்லாம் போறேனோ அப்படியே நீ வா, தானாக நீ வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிப்பேன். அப்போனா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவோடு கூட நடத்தல் என்றால் எதை காட்டுகிறது? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்க, அப்போனா நீங்கள் யாரோடு கூட நடக்கிறீங்க? இயேசுவோடு கூட நடந்து போறீங்க. ஆண்டவரோடு கூட நடந்து போக ஆரம்பிங்க, உங்களை அறியாமல் வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. பாருங்க, உங்களுக்குள்ளிருந்து கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய தெய்வீக சுபாவங்கள் அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அதை தான் சொல்கிறார், என் கூட நடந்து வாங்க, கீழ்படிக்க. எப்போ நடந்து போக முடியும்? இயேசுவை எப்படி பின்பற்றி போக முடியும்? இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒளிய ஒருமித்து என்ன பண்ண முடியாது? நடந்து போக முடியாது. வசனம் சொல்லுது, அப்போ இயேசுவோடு கூட நான் ஒருமனப்படணும், நீங்கள் ஒருமனப்படணும். எப்போ இயேசுவோடு கூட ஒருமனப்பட முடியும்? நாம் அவருக்கு ஏற்றாற் போல நம்மை மாற்றிக்கணும். கவனிக்கிறீங்களா? யாருக்கு ஏற்றாற் போல நம்ம மாற்றிக்கொள்ளணும்? இயேசு கேட்டார் போல நாம் என்ன பண்ணோம்? மாற்றிக்கொள்ளணும். ஆனால் பல பேர் எதிர்பார்க்கறது என்ன? எனக்கு ஏற்றார் போல யார் அவரை மாற்றிக்கணும்? இயேசு அவரை மாற்றிக்கிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவர் மாற மாட்டார், அவர் மாறாதவர். நாம் தான் அவருக்கு ஏற்றார் போல என்ன பண்ணோம்? மாறணும். அப்படி மாற ஆரம்பிச்சிட்டோன்னா அவர் கூட நடக்க ஆரம்பிக்கிறோம். சற்று யோசித்து பாருங்க, ஒரு மனிதனை தொடர்ந்து நம்ம பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம் என்றால், தொடர்ந்து நடக்க ஆரம்பித்துட்டோம் என்றால், நம்மை அறியாமல் அவங்கள போலவே நம்ம பேச ஆரம்பிப்போம், சரியா இல்லையா? உங்கள் நெருங்கின நண்பர்களை எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் நெருங்கின நண்பர்கள் கொஞ்சம் உங்களை தனிப்பட்ட முறையில் பரிச்சை செய்து பாருங்கள். உங்கள் நெருங்கின நண்பன் எப்படி பேசுகிறானோ அதே போன்ற வார்த்தை நீங்கள் பல முறை உச்சரிக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஏன் அவனோடு கூட நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீங்க? இயேசுவோடு கூட தொடர்ந்து நடக்க ஆரம்பிங்க, தானாகவே உங்களுக்குள்ளிருந்து கிறிஸ்துவுடைய மகிமையின் வெளிச்சம், தெய்வீக சுபாவங்கள் வீச ஆரம்பிக்கும். பாருங்கள், அப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 24:32 வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று. நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா? இரண்டு சீஷர்கள் சொல்லுகிறார்கள், அவர் நம்மோடு கூட நடந்து வருகையில் வேத வாக்கியங்களை விளக்கம் காட்டினாரே, நமக்கு விளங்க வைத்தாரே, அதனால நம்முடைய இருதயம் என்னவாய் மாறிவிட்டது? கொழுந்துவிட்டு எரியவில்லையா? மரக்காலினால் மூடப்பட்டிருந்தது, அவிசுவாசத்தினால் மூடப்பட்டிருந்தது, பயத்தினால் மூடப்பட்டிருந்தது. ஆனா அவரோடு கூட நடந்து போகும் பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லையா? இயேசுவோடு கூட நம்ம நடந்து போனோம்னா இயேசு அமைதியாக வரமாட்டார். பாருங்க, பேசிக்கொண்டே வருவார், கற்றுக் கொடுத்து கொண்டே வருவார், சொல்லிக் கொடுத்து கொண்டே வருவார். இப்படி செய்ய வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், இப்படி என்னை நீ பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லி நம்மோடு கூட போதித்து கொண்டே இருப்பார். அதை கேட்க கேட்க கேட்க, அந்த வார்த்தையை கேட்க கேட்க, எனக்குள் மூடிக்கொண்டிருக்கிற காரியங்கள், அப்படி தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு என்னை மறைத்து கொண்டிருக்கிறேன், எனக்குள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறேன், மரக்கால்கள் மூடத்தனமான காரியங்கள். ஒருவேளை நான் மந்த இருதயம் உள்ள ஒரு மனிதனாய் இருக்கலாம், ஏதோ ஒரு அவிசுவாசம் என்னை மூடிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அவரோடு கூட நான் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்குள் இருந்து அவருடைய வெளிச்சம் வீச ஆரம்பிக்கும். பாருங்க,
மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா? ஆச்சரியப்படுறாங்க. எப்படி ஐயா இருளாய் நம்முடைய ஓட்டத்தை தூங்கணுமே ஐயா, ஆனா இப்ப எப்படி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறோம்? அந்த வசனத்தை கேட்க கேட்க அவரோடு கூட நடக்க என் இருதயம் பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. எனக்குள் இருந்து வெளிச்சம் வீச ஆரம்பிக்கிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு உங்க குடும்பத்துல நீங்க வெளிச்சம் வீச வேண்டும் என்றால் இயேசுவோடு கூட தொடர்ந்து நடந்து வாங்க. கீழ்ப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு. புரிகிறதோ புரியவில்லையோ, விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ, கர்த்தருடைய வார்த்தையின் மீது உங்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆலோசனையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ முடியவில்லையோ, ஆனால் கீழ்ப்படிய ஆரம்பியுங்க. கீழ்ப்படியும் பொழுது உங்கள் மந்த இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். நீங்க எரிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? 33 வசனத்தில் வாசியுங்கள். லூக்காவின் சுவிசேஷத்தில் 24 அதிகாரத்தில் 33 வசனத்தை வாசியுங்கள். அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். மீண்டும் திரும்பி வராங்க. திரும்பி வந்து என்ன செய்தாங்களா? 35 வசனத்தில் வாசிங்க. வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிக்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னாங்க. யாருக்கு விவரித்து சொல்றாங்க? வெளிச்சம் வீசாம மங்கி அணைந்து போய்விட்ட சீஷர்கள் அவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுறாங்க. நீங்க எரிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய வெளிச்சத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அணைந்து போயிருக்கிற சீஷர்களை நீங்க எரிய ஆரம்பிப்பீங்க பாருங்க. அவர்களை எரிய செய்ய ஆரம்பிப்பீர்கள் பாருங்க. அவங்களா மங்கி எரிந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சில பேர் அணைந்தே போய்விட்டாங்க. பயம் கவி கொண்டு அடைப்பட்டு காணப்படுகிறார்கள். மரக்கால் அவர்களை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆனா வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட 2 பேர் அந்த அறைக்கு வருகிறார்கள். அறையில் இருக்கிற அத்தனை பேரும் வெளிச்சத்தை காணத்தக்கதாய் அவர்கள் மத்தியில் வெளிச்சத்தை வீச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? யாரோடு கூட அவங்க நடந்து வந்தாங்க? இயேசுவோடு கூட நடந்து வந்தாங்க. இன்றைக்கு இயேசுவோடு கூட நடந்து பாருங்க. இன்றைக்கு மற்றவங்களுக்கு நீங்க வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. இயேசுவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி ஆரம்பியுங்கள். உங்களையும் அறியாமல் உங்களுக்குள் இருந்து கர்த்தருடைய மகிமையான வெளிச்சம் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் பாருங்கள். தேவ ஜனமே, இந்த காலவேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? நீங்களும் நானும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அது எப்படிப்பட்ட வைராக்கியம் தெரியுங்களா? நீங்க ஒருவேளை மங்கி எரிந்து கொண்டிருக்கலாம், அல்லது அணைந்து போற நிலையில் நின்று கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாராம். அது எப்படிப்பட்ட தீர்மானம் தெரியுங்களா? ஏசையா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 62 அதிகாரத்தில் 1 வசனத்தில் வாசியுங்கள். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதின் நீதி பிரகாசத்தை போலவும் அதின் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். கர்த்தர் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாரா? நீ வெளிச்சம் வீசுகிற வரையில் நான் அமர்ந்திருக்கிறதில்லை. அதனால்தான் பொன் குத்து விழுக்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அவர் ஒரு தீர்மானம் எடுத்துட்டார். என் வெளிச்சம் உனக்குள்ளிருந்து வீசுகிற வரையிலும் நான் அமர்ந்திருக்க மாட்டேன். நீ எரிந்து பிரகாசிக்க வேண்டிய எனக்காக என் வெளிச்சத்தை உலகத்துக்கு நீ காட்டுற வரையிலும் நான் அமர்ந்திருக்க போவதில்லை என்று சொல்லி அவர் தீவிரமாய் கிரியை செய்கிறார் என்றால் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது என்ன? அவரோடு கூட ஒத்துழைக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட நடந்து வரேன். நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன். இப்படி வார்த்தைக்கு இப்படி சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இன்றைக்கி நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்து பாருங்க. உங்கள் குடும்பத்தில் சண்டை, சச்சரவுகள், கூச்சல், குழப்பங்கள் என்று அதிகமாய் மோதிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அதன் மத்தியில் உங்கள் பகைக்கிறவர்கள், உங்கள் நிந்திக்கிறவர்கள், உங்களை சபிக்கிறவர்கள் மத்தியில் கர்த்தருடைய வெளிச்சத்தை வீச ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இருளில் இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்க ஆரம்பிப்பார்கள் பாருங்க. தேவ ஜனமே, இன்றைக்கு இதனால் வரையிலும் நான் வெளிச்சம் வீசுவதில்லை இந்த இடத்துல என்று சொல்லி உங்களை மூடிக்கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், அந்த மரக்காலை எடுத்து போடு, உன்னை மூடப்பட்டிருக்கிற பாத்திரத்தை எடுத்து போடு, நீ ஒளிந்து கொண்டிருக்கிற இடத்துக்கு வெளியே வா, நான் உனக்கென்று வைத்திருக்கிற ஸ்தானத்தில் ஏறி நில்லே. நீ வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பிப்பேன். ஒரே ஒரு காரியம், என்னோடு கூட நடந்து வார்கள்.
அன்னைக்கு நடந்து வந்த சீஷர்கள் கர்த்தருடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இருளிலிருந்த சீஷர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு போய் காட்டினார்கள். பாருங்க, இன்னைக்கு தேவ ஜனமே, இன்னைக்கு உலகத்தை சற்று ஏறிட்டு பாருங்க. ஜனங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள், பாவத்தில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரை அறிந்த ஜனங்கள் எத்தனை பேர் வேதத்தை குறித்த தெளிவில்லாமல், வேதத்தின் மீது வைராக்கியம் இல்லாமல், மூடத்தனமான காரியங்களுக்கும் கட்டு கதைகளுக்கும் சாய்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்களும் நானும் தான் வெளிச்சத்தை கொண்டு போகணும். அப்போ நான் என்ன அர்த்தம், கிறிஸ்துவோடு கூட நடக்க ஆரம்பிக்கிறேன். கிறிஸ்துவோடு கூட நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஜீவ வெளிச்சத்தை உலகத்துக்கு காட்டாரு. வேத வாக்கியம் எப்படி சொல்கிறது, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், நம்மை பார்த்து கர்த்தர் கை காட்டுகிறார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூக